ஜெய் வாசவி. அறிவோம் ஆன்மீக அறிவியலுக்காக. பழனியிலிருந்து கீதா ஸ்ரீனிவாசன். கடவுளுக்கு அபிஷேகம் செய்வதன் முக்கியத்துவம் என்ன? நமது பழமையான ஆலயங்களில் உள்ள மூலவர் சிலைகள் அரிய மூலிகைகளால் உருவாக்கப்பட்டதாகும். அவற்றின் அடியில் சக்தி வாய்ந்த மந்திர தகடு பதித்து வைத்திருப்பார்கள். இந்த மந்திர தகட்டிற்கும் மூலிகைக்கும் அபிஷேகம் செய்யும் போது அவை அதிக ஆற்றலை வெளிப்படுத்தும். அபிஷேக தீர்த்தத்தை நம்மீது தெளித்து கொண்டாலும் சிறிதளவு குடித்தாலும் நமக்கு அபரிதமான புத்துணர்ச்சி கிடைக்கும். அபிஷேகம் காரணமாக கருவறையில் உள்ள காற்றில் அதிக ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதத்தில் ஒளிவேகம் அதிகமாக இருக்கும். அதனால்தான் அபிஷேகத்தின் போதும் தீபம் காட்டும் போதும் கருவறை காற்று மண்டலம் அயனியாக்கப்பட்ட மூலக்கூறுகளுடன் வெளியில் வருகிறது. அது பக்தர்களின் உள்ளத்தில் பலத்தை ஏற்படுத்துவதாக கூறுகிறார்கள். அபிஷேகம் செய்யப்படும் போது நேரயனியும் எதிரயனியும் காற்றில் வந்து பக்தர்கள் உடலுக்குள் சென்று புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. நேரயணியை சிவமாகவும் எதிரயணியை சக்தியாகவும் நம் முன்னோர்கள் உருவகப்படுத்தி எப்போதும் தெய்வீக ஆற்றல் ஆலயத்தில் நிரம்பியிருக்க அபிஷேக திரவியம் கோவில் குளத்தை சென்றடையுமாறு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தன்யவாதம் லோ.